அனைவருக்கும் வணக்கம். ஒரு புது சர்ச்சை விவேகானந்தரை பற்றியும், விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போவதற்கு முஸ்லீம்கள் மட்டும்தான் உதவி செய்ததாகவும், அனைத்து நாட்டின் ஹிந்து அரசர்கள் அவரை அந்த உதவியை மறுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கார். அதை தவிர சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் பதிவிட்டிருக்கார். இப்போ அதில் முதல்ல ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி விவேகானந்தர் ஒரு நிதானமான ஹிந்து, அவர் ஒரு வெறியர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் வெறி பிடிச்ச இந்துலாம் கிடையாது, நிதானமானவர். அது உண்மைன்னு சொன்னால் எனக்கு ரெண்டு வேண்டுகோள் இருக்குது. சுவாமி விவேகானந்தர் பேரில் நீங்கள் கீழக்கரையில் இதை பேசியிருக்கிறதாக நான் பார்த்தேன். இந்த கீழக்கரை பக்கத்தில் தான் இருக்குது வாலி நோக்கம். அந்த வாலி நோக்கத்தில் விவேகானந்தர் படத்தை வந்து ஒரு புதுமகனை புகுவிழாவை அழைப்பதில் ஒரு திமுக கட்சியை சேர்ந்தவர் போட்டிருந்தார். உடனடியாக இங்கே முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி, அதனால் இந்த படம் இருக்கக்கூடாது என்று அந்த படத்தை தூக்கி எறிந்தார்கள். போலீஸ்காரங்களும் இந்த வேலையை செய்தாங்க. அந்த தவறு செய்தவர்களுக்கு மீது இன்றைக்கி நீங்கள் புகார் கொடுக்க தயாராக இருக்கீங்களா அப்படிங்கக்கூடியது எனக்குள்ள முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ராமநாதபுரத்து முஸ்லீம்கள் தான் நாங்கள் அனுப்பி வைத்தோம், அந்த சுவாமி விவேகானந்தர் திருப்பி சிக்காகோவிலிருந்து வரும்போது நம்ம ராமநாதபுரம் சம்ஸ்தானத்துக்கு தான் வந்தார். அவரை வரவேற்று அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் மகாராஜா அவர் வருவதற்கான ஒரு நினைவு தூணாக ஒரு விளக்கு தூண் ஒன்று ராமநாதபுரம் டவுனுக்குள்ளே நிறுவியிருந்தார். அந்த நினைவு அந்த விளக்கு தூணை இதுவரை முஸ்லீம்கள் 4 முறைக்கு மேலே உடைத்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. அப்போ இதற்கு நீங்கள் புகார் கொடுத்துருக்கலாமே, நீங்கள் புகார் கொடுக்கலையே, சரி நிதானமான ஹிந்து தான், எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு நீங்கள் இன்றைக்கி பகிரங்கமாக சொல்ல தயாரா அப்படின்னா, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவதில் நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு அரசியலுக்காகத்தான் இதை பயன்படுத்தினீர்கள் என்பது உங்களுக்குள்ள அடுத்த பகுதியில் நீங்கள் பேசினதை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியுது. அது என்ன அப்படின்னு சொன்னால், சுவாமி விவேகானந்தர்கிட்ட இந்த பறவைகள் மிருகங்கள் இதன் நலத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பினர் போய் உதவி கேட்குறாங்க. உதவி கேட்கும்போது சுவாமி விவேகானந்தர் அவங்கள்ட்ட வந்து உதவி செய்ய மறுக்கிறார். காரணம் என்னென்னா, மக்கள் பல ஆளுகள் செத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நீ இப்போ போய் இந்த மிருகங்களுக்குள்ள நலனுக்காக வந்து பணத்தை கேட்குறியே அப்படின்னு சொல்லி இந்த நாட்டில் இருந்த ஒரு பஞ்சத்தை பற்றிய ஒரு குறிப்பை அவர் சொல்கிறார். அப்போ இவங்க சொல்கிறாங்க, கோ மாதா என்று ஹிந்து மதம் சொல்லியிருக்கிறதுன்னு கேட்கும்போது, மக்கள் செத்து கொண்டு இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாமல் இதை கேட்குறியன்னு சுவாமி சொன்னார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது பாருங்க, இது வந்து கர்ம வினை, மனுஷன் இந்த கஷ்டப்படுவதற்கு காரணம், அதனால் நீங்கள் அதையும் இதையும் முடிச்சு போடாதீங்கன்னு இவங்க சாமிஜிகிட்ட சொல்லும்போது, சுவாமிஜி அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாருன்னா, மனிதனுக்கு நீ இது கர்ம வினைன்னு சொல்லியாச்சுன்னா பசுமாட்டுக்கும் அது கர்ம வினைன்னு தானே நீ எடுக்கணும், அப்போ இந்த லா அங்கேயும் அப்ளிகபிள் ஆகுமே அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். சொல்லிவிட்டு இவங்க மறுபடியும் சொல்கிறாங்க, இது மாதாவாச்சு நீ இது சொன்னால். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி யோசிக்கணும்னு சொன்னால் உண்மைக்கு உனக்கு கோமாதாவாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சர்காஸ்டிக்காக சொல்லிவிட்டு, அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு, நானே ஒரு பஞ்ச பிரதேசி, எனக்கு காசு என்று வந்தால் முதலில் சாகக்கூடிய மனிதர்களுக்கு கொடுத்து விட்டு மீதி இருந்தால் நான் உனக்கு கொடுக்கிறேன். இதுதான் இவர் கோட் பண்ணக்கூடிய இந்த புஸ்தகத்தில் இருக்கு. ஆனால் இவர் எப்படி இதை திருச்சி சொல்லியிருக்கார் பாருங்க. நான் மனிதர்களுக்கு தான், மனிதர்களுடைய மனிதர்களுக்கு உதவி தான் கேள தர்றேன், இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறார் அவர். அப்போ இவங்க சொல்கிறாங்க, பசு பாதுகாப்பு இயக்கத்தை சார்ந்தவர்கள், பசுக்கள் எல்லாம் நம்முடைய தாய் என்று நம்முடைய புராணங்கள் சொல்கின்றனவே, பசுக்கள் நம்முடைய தாய்கள் என்று, கோ மாதா என்று நம்முடைய புராணங்கள் சொல்கின்றனவே, நம்முடைய தாய் தான், நம்முடைய தாயை பாதுகாக்கணுமே அப்படின்ட்டு. அப்போ ஒரு கடுமையான வார்த்தை ஒன்று சொல்கிறாரு, உங்களை போன்ற முட்டாள் பிள்ளைகளை எல்லாம் மாடுகளை தவிர வேறு யார் பெற்றிருக்க முடியும். அதாவது கோ சம்ரட்சணம் என்பதை விவேகானந்தர் எதிர்த்தார் என்ற துவனியில் இவர் பேசியிருக்கிறார். அப்போ இவருக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு வக்கர சிந்தனை வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒட்டகமுத்திரத்துக்காகவும் ஒட்டகப்பாலுக்காகவும் ஒரு கூட்டத்தையே, மனித கூட்டத்தையே வெட்டி கொன்ன ஒரு வரலாறு அடியில் படித்து 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 இவருக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக அவர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் ஒரு 500 சமஸ்தானங்கள் இருந்தன. இந்த 500 சமஸ்தான ராஜாக்களிடம் இவர் போய் பிச்சை எடுத்தார் சுவாமிஜியை. ஆனால் அவர்கள் யாரும் இவருக்கு எந்த காசும் கொடுக்கலை,
எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கிறாரு 500 மகாராஜாக்கள்கிட்ட. யாருமே அவருக்கு பணம் கொடுக்கவில்லை. அதனால இவர் மனசுடைந்து கன்னியாகுமரியில போய் இவர் 3 நாள் கன்னியாகுமரி பாறையில் இவர் தவம் இருந்தார். பணம் கொடுக்கல யாரும். ரொம்ப கவலையோட வந்து கன்னியாகுமரி பீச்சில் வந்து உட்காந்துட்டாரு. போங்கடா நீங்களும் உங்க இதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து இருந்ததுதான் கன்னியாரா அங்க வந்து விவேகானந்தருக்கு நினைவு சின்ன இருக்கு பாருங்க. அப்புறம் ஒண்ணுமே வேண்டாண்டா அப்படின்னு விரக்தியாக வரும்போது யாரோ சொன்னாங்க, 2 முஸ்லீம்கள் இருக்காங்க, அந்த முஸ்லீம்கள் எதை சொன்னாலும் பாஸ்கர சேதுபதி மகாராஜா கேட்பார், அவரிடம் சென்று நீ கேட்டேன்னா அவர் காசு தருவார், அதை கொண்டு நீ சிக்காகோவுக்கு போ அப்படின்னு சொன்னார். சேதுபதி மகாராஜாட்ட போய் பணம் கேட்கலான்ட்டு உள்ள நுழையும் போதே சொன்னாங்க, சேதுபதி மகாராஜாவா, சேதுபதி மகாராஜா எஸ்ன்னு தலையாட்டணும்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு மறைக்கார், தம்பி மறைக்காருன்னு ஒரு ஆள், ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் தான் அவருக்கு மந்திரி, இவங்க சரின்னு சொன்னால் அவர் கண்ணை பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டுருவாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிக்காகோ மாநாட்டிற்கு அவருக்கு அழைப்பு வந்தது, ஆனால் அவர்களால் போக முடியலை, கையில் காசு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு வாதத்தையும் அவர் பதிவு செய்கிறார். அமெரிக்காவில் சிக்காகோவில் வந்து சர்வதேச ஆன்மீக மாநாடு நடக்குது. ஆன்மீக மாநாட்டில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு அழைப்பு வந்திருக்கு விவேகானந்தருக்கு. அவருக்கு போய் பேசணும், இந்து மதத்தினுடைய பெருமைகளை சொல்லணும்னு அவருக்கு ஆசை. வரலாற்றில் என்ன பதியப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், அவர் தென்னகத்துக்கு சுற்றுப்பயணம் வர்றாரு. சுவாமி விவேகானந்தருக்குள்ள வரலாறு 1892 ராமநாதபுரம் மகாராஜா மகாவித்வான் ராகவையங்காருடன் எல்லாம் சுவாமி விவேகானந்தர் கலந்துரையாடியதாகவும் மதுரையில் வைத்து இந்த சம்பவம் நடந்ததாகவும் பதியப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் விவேகானந்தருக்கு வந்து அங்கே போய் விரக்தியில் போய் உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடியது போய். இவருக்குள்ள வரலாறுல என்ன சொல்கிறாரு, விரக்தியில் அவர் வரும்போது யாரோ சொன்னாங்களா இந்த 2 துலுக்கனை கூட்டு போய் மகாராஜாட்ட போனாங்களா அப்படின்னு. அப்போ இது முதல் போய். ரெண்டாவது, அவர் வந்து ஒரு ரிசால்வ், அதாவது கரெக்டான வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கன்னியாகுமரி ரிசால்வ் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதுவாங்க. அந்த இடத்துல அவர் ஒரு பிரதிஜை எடுக்கிறார். அப்போ ஒரு பிரதிஜைக்கான ஒரு பெரிய தவம், அந்த தவசை விரக்தியில் போய் உக்காந்தார் அப்படின்னு இவன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இதற்குள்ள உள்நோக்கம் என்னவாக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நீங்கள் இதே செய்தியில் அடுத்தது நீங்கள் தொடர்ந்து படித்தாச்சு அப்படின்னு சொன்னால், 500 சமஸ்தானங்களுக்குள்ள ராஜாக்கள் மறுத்தார்கள். எந்த இடத்துலையும் சுவாமி விவேகானந்தர் அப்படி கேட்டதாக எந்த வரலாற்றிலையும் பதியப்படவில்லை. இவர் சொல்லக்கூடிய இந்த புஸ்தகத்திலையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இடம்பெறவில்லை. அடுத்தது அதில் அதை கரெக்டாக அந்த பிரிவினைவாதத்தை எவ்வளோ அழகாக அந்த ஆள் பிளெண்டு பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இந்த 500 சமஸ்தானம் சேர்ந்தது தானே இந்தியன் யூனியன், இந்தியா என்பது ஒரே நாடே கிடையாதே அப்படின்னு சொல்கிறார். சிற்றரசுகள் சேர்ந்தது தானே இந்தியா, இந்தியாங்கிறது ஒரு பெரிய பெரிய ஒருங்கிணைந்த நாடு கிடையாது, இல்லை யூனியன் தானே, பல நாடுகளை கொண்ட யூனியன் தானே, இந்தியன் யூனியன் தானே இருக்குது இப்போ கான்ஸ்டியூஷனில். இந்தியா ஒரே நாடே கிடையாது அப்படின்னு சொன்னால், இந்தியா இயங்கக்கூடிய ஒரு நாட்டை தாக்க வேண்டும்னு சொல்லி எதுக்கு உங்கள் ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கு? அப்போ ஹதீஸில் இந்தியா என்று குறிப்பிடப்படும் போது அப்போ இந்தியா என்பது ஒரு நாடு இயங்கக்கூடிய அர்த்தம் இல்லாமல் சொல்லியிருந்தா அப்போ அந்த ஹதீஸ் பொய்னு இவர் சொல்ல வராரா? அப்போ உங்கள் மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தப்புன்னு நீங்கள் சொன்னாச்சுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும், இந்த ஒன்றிய அரசுன்னு சொல்லி இன்றைக்கி கிளம்பி இருக்கிறது எல்லாமே இந்த இஸ்லாமிய பயங்கரவாத பின்னணியில்தான் கிளம்பி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் ஒரு சந்தர்ப்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கிறேன். இதே செய்தியில் அவர் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்கிறார். சிக்காகோவிலிருந்து விவேகானந்தருக்கு அழைப்பு வந்தது, அழைப்பு வந்ததுக்கப்புறம் இவருக்கு போக வழி இல்லாமல் இவர் வந்து காசு கேட்டார். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், சுவாமி விவேகானந்தர் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அழசிங்கம் அவர்கள் தான் பெரும் முயற்சி எடுத்ததாக சுவாமி விவேகானந்தர் வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்தில் கூட மகாராஜா ராமநாதபுரம் மகாராஜாவின் தூண்டுதலும் அதன் பின்னணியில் இருந்தது என்பதையும் அந்த அழசிங்கம் அவர்கள் அதில் பதிவு செய்கிறார். அப்படி சுவாமிஜி இங்கிருந்து அங்கே போனதுக்கப்புறம் சிக்காகோ மாநாட்டுக்கு சுவாமி போவதற்கான அழைப்பு அப்பொழுதும் அவருக்கு கிடைக்கல. இந்த மாநாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அமெரிக்காவில் உள்ளவங்க சொல்கிறாங்க அதோட லாஸ்ட் டேட்டு முடிஞ்சு போச்சே அப்படின்னு. அப்போ சுவாமி குள்ள அறிவாற்றலை பார்த்துட்டு ஒரு ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அவருக்கு தெரிந்தவர்களை வைத்து அந்த சிக்காகோ மாநாட்டில்
சுவாமி விவேகானந்தர் பேசுவதற்கான ஏற்பாடை செய்கிறார் என்பதுதான் சுவாமிஜியின் வரலாறு. அப்போ சிக்காகோவிலிருந்து அழைப்பு வந்தது, அழைப்பின் அடிப்படையில் இவர் பிச்சை எடுத்தார் என்று சொல்வது சுவாமி விவேகானந்தரை அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. Thank you.